ஆக்கிரமிப்பு விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருப்பதாக கருத நேரிடும் என்று உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள வீரப்ப நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த லட்சுமி பதிராஜ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் அந்த கிராமத்தில் உள்ள லட்சுமிபதி நாயக்கர் கண்மாய் பலரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்மாய் பகுதியில் சாலை மற்றும் பாலம் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் ஆயக்கட்டு பகுதிக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கண்மாய் ஆக்கிரமிப்பை அகற்றவும் சாலை மற்றும் பாலம் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தவும் உத்தரவிடுமாறு மனுதாரர் கூறியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் திரு டி எஸ் சிவன் திருமதி எஸ் ஆனந்தி ஆகியோர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நத்தம் வட்டாட்சியர் நோட்டீஸ் கொடுத்து ஆக்கிரமிப்பு இருப்பது தெரியவந்தால் அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். ஆக்கிரமிப்பு தொடர்பாக பொதுமக்கள் அடிக்கடி மனு அளிப்பதை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதுபோன்ற விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளும் ஆக்கிரமிப்புக்கு உடந்தையாக இருப்பதாகவே கருத நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர்.